गुड मॉर्निंग टू ऑल, वेरी प्लेजेंट मॉर्निंग टू ऑल ऑफ द स्टूडेंट्स. नाउ आई एम गोइंग टू टेक अबाउट द सब्जेक्ट इंटरनेट एंड इट्स एप्लीकेशंस, प्रेजेंटेड बाय एम इंदुमति, सीएस डिपार्टमेंट, जोसेफ आर्ट्स एंड साइंस कॉलेज, तिरुनावलूर. ओके, नाउ आई एम गोइंग टू स्टार्ट द क्लास. ईमेल. ईमेल इज द एक्सचेंज ऑफ कंप्यूटर stored message by telecommunications. ஒரு மெசேஜை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க, உங்களோட ரிலேஷன்ஸ் வந்து அதர்ஸ் கண்ட்ரீஸில் இருக்காங்க, நீங்கள் ஒரு மெசேஜை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டு யூஸிங் த்ரூத் இமெயில். ஸோ அதான் சொல்ல வராங்க, டு எக்ஸ்சேஞ்ச் த இன்ஃபர்மேஷன்ஸ் டு டெலிகம்யூனிகேஷன்ஸ். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா by telecommunications like that. Mail, okay? Email message are usually encoded in ASCII text. Okay, ma'am, what is ASCII text? அப்படி கேட்கலாம். ஏன்னா நீங்கள் பிகாம் சிஏ இல்லையா, மேபி உங்களுக்கு ASCII டெக்ஸ்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு ஏபிசி அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் ஏபிசி, ஏபிசின்றது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு தெரியும், பட் வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அப்போது கம்ப்யூட்டரில் ஆஸ்கி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி தான் அதனுடைய இன்ஃபர்மேஷனை அது கேதர் பண்ணிக்கும். ஆஸ்கினா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். தட் மீன்ஸ் இப்போ ஏன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டருக்கு ஏனா ASCII கோட் வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா 65 அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கும். அதே மாதிரி பினா 66, சினா 67, அதே மாதிரி டினா 68. அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா ASCII கோட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூஸை பார்த்திங்க அப்படின்னா பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணிக்கும். பைனரி கோட் அப்படின்னா ஜீரோஸ் ஆர் ஒன், இட்ஸ் ஏ மிஷின் லாங்குவேஜ். அதாவது கம்ப்யூட்டர் நோ ஒன்லி த ASCII கோட் வேல்யூஸ். ASCII கோட் வேல்யூ மீன்ஸ் டு அஷ்யூம் த ஏ மீன்ஸ் 65, பி மீன்ஸ் 66. ஓகே, அதை வந்து பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கும். பைனரி நம்பர் மீன்ஸ் ஜீரோஸ் ஆர் ஒன். இப்போ ஏக்கு 65, 65 பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 100001. நெக்ஸ்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா 100010. நெக்ஸ்ட் சிக்கு பார்த்தீங்கன்னா 100011. டிக்கு பார்த்தீங்கன்னா 100001. இட்ஸ் கால்டு பைனரி வேல்யூஸ். There are three types of mail to containing the message to using the informations. அதாவது நம்ம எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை வந்துட்டு கண்டெயின் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அஸ் சச் அஸ் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், நீங்கள் எந்த மெசேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அதுக்கான மெசேஜை இன்ஃபர்மேஷனை கண்டெயின் தி ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த சச் அஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சென்டர் அண்டு ரிசீவர். Next, this header field is a set of lines describing a message setting. So, message setting la pathinga appadina sender irukum, recipient irupanga, then date. Adhavadhu neenga endha sender ku vandu neenga send pandringalo andukana date plus receive pandra date is ella idu ellame pathinga na follow pannum. Plus each one has the following form. Then next, email include அட்லீஸ்ட் த்ரீ ஃபாலோவிங் ஹெட்டர்ஸ். என்னென்ன ஹெட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம்மு, டூவு, டேட்டு. ஃப்ரம்முன்றது தி சென்டர் இமெயில் அட்ரஸ், ஓகேங்களா. டூன்றது டு ரிசிபியண்ட் இமெயில் அட்ரஸ். டேட்டுன்றது நீங்கள் இமெயில் சென்ட் பண்ணாலும் சரி இல்லை ரிசீவ் பண்ணாலும் சரி, டு யூஸிங் தி டேட், டு கால்குலேட்டிங் தி டேட். தென் நெக்ஸ்ட்டு, இட் மெனி கண்டென்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் ஆப்ரேஷனல் ஃபீல்டு. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ்டு, ரிசீவ் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்ளை டு, ரிப்ளை பண்ணுவோம் இந்த ரிப்ளை அட்ரஸ். தென் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட், நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கொடுக்க போகிறீங்களோ அதில் இப்போ ஹாய்னா ஹாய் இல்லைனா தென் எனி இமீடியட் மெசேஜ்னால் தென் இமீடியட் மெசேஜ். தென் மெசேஜ் ஐடி, ஏ யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் தி மெசேஜ். நீ என்ன மெசேஜ் கொடுக்குறியோ அதுக்கான ஒரு யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இஸ் கால்டு மெசேஜ் ஐடி. தென் நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம்டு ஆன் இமெயில்ஸ், அதாவது ஹவு மெனி ஆப்ரேஷன்ஸ் இஸ் யூஸ்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நியூ, கம்போஸ், ரைட். ஒரு நியூ மெசேஜ் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூவில் போவீங்க, கம்போஸ் போவீங்க, கம்போஸ் போயிட்டு உங்கள் மெசேஜை ரைட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் அந்த மெசேஜ் வேணாம் நான் எரேஸ் பண்ணணும் அப்படின்னா எரேஸ், டெலீட், ரிமூவ். தென் நெக்ஸ்ட்டு இந்த மெசேஜை நீ காப்பி பண்ணணும், சேவ் பண்ணணும் அப்படின்னா
ஸ்டோர் அண்ட் சேவ் அண்ட் பேக்கப் அண்ட் ட்ராஃப்ட். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜாக இருக்கலாம், இது நம்ம சென்ட் பண்ணிட்டோம் பட் ஆனால் இதை வந்து பேக்கப் காப்பி எடுத்து வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு ப்ரிண்ட்டு, ப்ரிண்ட்டே மெசேஜ், அந்த மெசேஜ் வந்து ப்ரிண்ட் காப்பி எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா சேஃப்டிக்கு டூ யூஸிங் ப்ரிண்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு ரிப்ளை, சென்டிங் எ ரிப்ளை மெசேஜ் டு த சென்டர். த லாஸ்ட்டு ஹவு டு இமெயில் ஒர்க்கு.